வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சந்திரமுகி படத்துடைய பார்ட் டூவோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியாக இருக்குது, சுவாகத அஞ்சலி சொல்லிவிட்டு. அதுவும் நம்ம எம்எம் கீரவாணி அவங்களுடைய மியூசிக்கில், ராகவா நாராயண்ஸ், அப்புறம் வந்து கங்கனா ரணாவத், அப்புறம் பி வாசு சார் தான் டைரக்டர். நிறைய நட்சத்திர பட்டாளமே இருக்குது, ராதிகாம மொழிவேலு மொழிவேலு சார் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் இப்போ தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ராகவா நாராயண்ஸ் அவங்களுடைய ஃபஸ்ட்டு லுக் வெளியாச்சு, அதாவது வேட்டையன் ராஜா கெட்டப்பில் ஒரு இருக்கா மாதிரி. அதுக்கப்புறம் கங்கனா அவங்களுடைய ஃபஸ்ட் லுக்கும் வெளியாச்சு. ரெண்டுமே பார்க்க பயங்கரமாக இருக்குது, ரெண்டு போஸ்டருமே பார்க்க எனக்கு பிடிச்சிருந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கே தெரியும் ஃபஸ்ட்டு சிங்கிள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அதுதான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக 5:00 பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை தான் ரியாக்ட் பண்ண போகிறோம், வாங்க பார்ப்போம். எம்எம் கீரவாணி மியூசிங்க இப்போ தான் சமீபத்தில் ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு. அது RRR பாட்டே பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாகுபலி படத்துலேயும் பாட்டு பயங்கரமாக இருந்தது, RRRலேயும் பயங்கரமாக இருந்தது. இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல, ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது பாட்டு கேட்கணுன்னு. இப்போ நம்ம கேட்க போகிறோம், 3, 2, 1 இருக்குப்பா. சரியான சாங்குங்க, ஃபஸ்ட்டு சிங்கிளே பயங்கரமாக இருக்கிருக்காங்க. கங்கனா அவங்களுடைய டான்ஸு காட்டின விதம் எல்லாமே அவ்வளோ அரண்மனை அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. அதுவும் மாஸ்டர் என்ட்ரி பயங்கரம், மாஸ்டர் என்ட்ரி கொடுக்கும்போது மட்டும் ஒரு பயங்கரமான மியூசிக்குங்க. அவர் தான் அந்த வேட்டை என்ற இதில் இருக்கார்ல, அதனால பயங்கரமாக இருக்கார். போருக்கு நடுவில் அவர் இருக்கா மாதிரி கொடியெல்லாம் கட்டியிருக்காங்க. இவங்க வந்து அப்படியே பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டியிருக்காங்க. விஷுவலேஷன் பயங்கரமாக இருக்குங்க, ரொம்ப அழகாக கட்டியிருக்காரு பி வாசு சார். பயங்கரம் ரொம்ப 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 நல்லாயிருக்கு. பாட்டு அப்படி இருக்குங்க கேட்கும் போது, அப்படியே அந்த மியூசிக்கு அவங்க டான்ஸு இதெல்லாம் கேட்கும் போது அப்படி இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சாங்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எனக்கு இந்த பாட்டு கேட்கும் போது சந்திரமுகி பார்ட் 1 வந்து இந்த பாட்டு வரும் பார்த்தீங்களா, ராரா பாட்டு சரசுக்கு ராரா, அந்த 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 ஃபீலில் இருக்கா. அப்படி இல்லைன்னா இந்த லக்க லக்கன் வரும் பார்த்தீங்களா, ஒரு பாட்டு அந்த மாதிரி இருக்கா, சரியாக சொல்ல தெரியல. பட்டு வந்து பாட்டு தரமாக இருக்குது, மியூசிக் தர்றாங்க எம்எம் கீரவாணி செம்மையாக போட்டிருக்காருங்க. அப்பா பயங்கரமான பாட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த காட்டின அந்த கலரிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப 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 பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிகா மேம் பார்ட் 1 பயங்கரமாக செஞ்சுருப்பாங்க. அந்த கண்ணாக இருக்கட்டும், அவங்க டான்ஸு சந்திரமுகியில் அந்த ராரா பாட்டு சரசுக்கு ராரா பாட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே ஜோதிகா மேம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதுவும் 200 கிட்ட மேலே 1 திரைப்படம் ஃபஸ்ட்டு பார்ட் 1, பார்ட் 2 அதே ஜானரில், அதே நம்ம மாஸ்டர் அவர் பேய் படனாலே ஆர்ஆர் ஃபிலிம்னாலே பயங்கரமாக பண்ணக்கூடியவர் நம்ம மாஸ்டரு. அவரை வச்சு ஒரு சந்திரமுகி 2 வரப்போதுனா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அதுவும் பி வாசு சார் டைரக்டர் பயங்கரமாக எடுப்பார். சூப்பர் ஸ்டாரை வச்சு அப்படி ஒரு மாசான மூவிங்க, இப்போ வரைக்கும் அந்த பிளாக் பஸ்டர் ஆனால் பயங்கரமான ஒரு மூவி பார்ட் 1. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் தரமான செய்கன்னு சொல்லலாம். மியூசிக் பக்கா, செம்ம மியூசிக்ங்க. வடிவேல் சார் காமெடி பார்ட் 1 பயங்கரமாக இருக்கும். பார்ட் 2 எந்த அளவுக்கு டான்ஸு கோரியோகிராஃபி நம்ம கலா மாஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க, செம்மையான இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டிலே பயங்கரமாக அந்த ராரா பாட்டுக்கு ஜோதிகா அவங்களுடைய அந்த இது பயங்கரமாக ஆட வச்சுருப்பாங்க பரதநாட்டியம். அதே மாதிரி தான் இங்கே கங்கனாவையும் பயங்கரமாக ஆட வச்சுருக்காங்கன்னு தெரியுது. மேக்கிங் வீடியோவில் கலா மாஸ்டர் அவங்கள கட்டியிருக்காங்க. அப்போ பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது பாட்டிலையும் சரி படத்துலேயும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்தில் வடிவேல் சார் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பார் தோணுது. நிறைய நட்சத்திர பட்டாளமே இருக்குது. பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, சரியான பாட்டுங்க, பயங்கரமாக இருக்குங்க.
ஃபஸ்ட்டு சிங்கிளே மாறிட்டிருக்காங்க தான் சொல்லணும். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.